இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் சார் அவர்களை இணைஞ்சிருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆகணும், இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதற்கான பயிற்சியும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நிறைய நேரங்கள் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தடையாயிட்டே இருக்கும். இதற்குன்னு ஏதாவது பரிகாரம் இருக்குதா சார்? பரிகாரம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேஷ லக்னம். பொதுவாக போலீஸ் இராணுவத்துக்கு போகிறதுக்கு 3வது அதிபதியும் 6வது அதிபதியும் பலமாக இருக்கணும், அல்லது செவ்வாய் சனி இருக்கணும். செவ்வாய் சனி பலமாக இருக்கணும், செவ்வாய் சனி கிரக சேர்க்கை அல்லது 3-6 கூடையவர்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். போலீஸ் வேலைக்கு எது முக்கியம்? நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, பதில் சொல்லுங்க. போலீஸ் வேலைக்கு எது முக்கியம்? உடல் உறுதியாக இருக்கணும். சரி, வேற மனதிடம் இருக்கணும், திறமை இருக்கணும், தைரியம் இருக்கணும், ஃபோர்ஸ் இருக்கணும், ஆக்ரோஷம் இருக்கணும். அவங்க போய் ஜீவகாருண்யம் பேசினா என்ன ஆகும் சொல்லுங்க? புத்தம் சரணம் கச்சாமின்னு பாடல் போய் நின்னா பாகிஸ்தான்காரன் உங்களுக்கு சும்மா பணம் இல்லையா சொல்லுங்க? அப்போ அந்த ஒரு உடல் உறுதி வேணும், மன உறுதி வேணும், உடல் கட்டுப்பாடு வேணும், உடல் ஃபிட்னஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் வாகா எல்லையில் பாருங்கள், பாகிஸ்தான் இராணுவ வீரரும் நம்ம இராணுவ வீரரும் சளைக்காமல் ரெண்டு பேரும் அந்த சல்யூட் பண்ணுறது, அந்த ஃப்ளாகுக்கு தேசிய கொடிக்கு ஒரு மரியாதை செய்கிறது எல்லாம் அதை அடிக்கடி அதை பார்ப்பேன், அந்த நிகழ்வு பார்ப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா இராணுவத்தில் அதிகாரியாக இருந்தவர். அந்த எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த வாகா எல்லையில் அந்த நம்ம நாட்டினுடைய இராணுவ வீரர் அல்லவா, தாய் மண்ணை நேசிக்கிற எல்லாரும் நம்ம இந்திய அரசுக்கு எதிராக எது வேணாலும் பேசலாம், ஆனால் நான் அதுக்கு உடன்படவே மாட்டேன். இந்திய அரசாங்கத்தை என்னுடைய தாய் நாடு, அது இந்த நாட்டை நான் நேசிக்கணும், இந்த நாட்டை நேசிக்கணும். இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிற விஷயத்த கேட்டாலே நமக்கு ரொம்ப அதை ஆஃப் பண்ணிடுவேன். அந்த மீடியாக்குள்ளே போக மாட்டேன், அந்த வீடியோஸே பார்க்க மாட்டேன். என் தாய் நாடு, ஏன்னா எண்ணற்ற முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்த நம்மளுடைய தேசிய கீதமும் தேசிய கொடியும் தாய் மண்ணை நேசிக்காத மனுஷனே கிடையாது என்னை பொறுத்தவரை. அப்போ அந்த இராணுவ வீரர்கள் பண்ணக்கூடிய அந்த ஃபிட்னஸ், சாயந்தரம் அந்த தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துறது, வாகா எல்லையில் அவங்க அந்த காலை தூக்கி அந்த சல்யூட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு உடல் உறுதிக்கு இந்த 3வது இடமும் 6வது இடமும் தான் முழுக்க முழுக்க காரணம். சார், இன்னொன்று, இராணுவத்தில் சேரணும் அப்படின்னாலே அதுக்கே ஒரு மனதைரியம் வேணும் தானே சார்? அதான், அது செவ்வாய் சனி பலமாக இருக்கணும். மன உறுதி இல்லாமல் அவங்க போக முடியாது. அதான் சொல்லல, ஜீவகாருண்யம் பேசுகிறவங்களை கொண்டே அங்கே நிப்பாட்ட முடியாது இல்லையா? அங்கே போய் எல்லாரும் அமைதி அன்பு அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளை அட்டாக் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த கிரக வலிமை கொண்டவர்கள் தான் அந்த இடத்துக்கு இயற்கையாகவே போகிறாங்க. நீங்கள் இராணுவம் காவல்துறையில் யார் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, யார் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, 3வது இடம் 6வது இடம் சம்பந்தம் இல்லாமல் அவர்கள் காவல்துறையில் பணிபுரிய முடியாது, இராணுவத்தில் பணிபுரிய முடியாது, சீருடை பணிக்கு போக முடியாது. ஃபயர் சர்வீஸ் 10 மணி கட்டணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவர் ஏற மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு சொன்னாருன்னா? அப்போ அந்த மாதிரி மன உறுதி கொண்டவங்களைத்தான் அங்கே அனுப்ப முடியும். இப்போ கமாண்டாவாக இருக்காரு, பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாருன்னா? அப்போ 3வது இடம் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். 3வது இடம் தான் உங்களுக்கு வீரம், வீரதீர செயல்களே 3-6 தான். சீருடை பணிங்கிறது 3-6 தான். 6வது இடங்கிறது யுத்தம் செய்தல். யுத்தம் செய்ததற்கு என்ன வேணும்? உடலில் தடாகத்தில் வேணுமா இல்லையா? அப்போ அந்த 3வது இடமும் 6வது இடமும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். செவ்வாய் பலமாக இருக்கணும். செவ்வாய் சனி சேர்க்க தான் சீருடை பணி, யூனிஃபார்ம் சர்வீஸ். செவ்வாய் சனி சேர்க்க தான் யூனிஃபார்ம் சர்வீஸ். அப்போ அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இவர் மேஷ லக்னம், நான் ஒரு ஜாதகம் பார்த்தது மேஷ லக்னம். 3க்கும் 6 கூடிய புதன் கூட போய் செவ்வாய் சம்மந்தப்படுறாரு. இராணுவத்துக்கு முயற்சி பண்ணுறாரு, ஃபெயில் ஆகுது. போலீஸுக்கு முயற்சி செய்கிறாரு, ஃபெயில் ஆகுது. அப்போ இவருக்கு நான் பரிகாரம் சொல்லணும் சார். இந்த இடையா நான் ஆர்மியில் சேரணும் சார். அது பாருங்க, அவர் சொல்கிறது, ஒருவேளை நான் இராணுவத்தில் சேர்த்தா தேசிய கொடி பற்றி சாகணும் சார். ஒத்த பையமா அந்த வீட்டுக்கு அவர், ஒரே பையன். நான் என்னுடைய மரணம் தேசிய கொடி போற்றி மரணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். சாதாரண ஒரு சோல்ஜருக்கு இருக்கக்கூடிய உணர்வு நமக்குள்ளே வரணும். தாய்நாட்டை எவ்வளோ நேசிச்சிருப்பார். 2001 பிறந்த பையன், 2001 பிறந்த பையன், வேறு யாரும் இல்லை, என்னுடைய நெருங்கிய நண்பருடைய பையன், க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன், நெருங்கிய நண்பருடைய பையன். அந்த பையனுக்கு எங்கள் அப்பா தான் பேர் வைக்கிறார். என்னுடைய குழந்தை பிறந்து 22 நாள் கழிச்சு அந்த பையன் பிறந்த பையன் சிவராமன் பேர், என்னுடைய உயிர் நண்பருடைய பையன், என் பையன் மாதிரி தான் வைங்களேன் அங்கிள்.
நான் எப்படியாவது எனக்கு தேசிய குடி போட்டு தான் எனக்கு மரணிக்கணும், நான் இராணுவத்துக்கு தான் போகணும், தம்பி உன் ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்குது, நான் சொல்கிறத செய் சாமி இன்னும் மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு கும்பகோணம் டு திருவாரூர் சாலையில் அழகாபுத்தூருங்கிற ஊரில் படிக்காசு நாதர் கோயில்னு ஒரு கோயில், படிக்காசு நாதர் கும்பகோணம் டு திருவாரூர் சாலையில் அழகாபுத்தூருங்கிற ஊரில் படிக்காசு நாதர் அந்த கோயிலில் புதன் வந்து ஆக்சுவலாக புதன் செவ்வாய் சேர்ந்தாச்சுனாலே உங்களுக்கு வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதினு பேர் மாறிடும், ஆனால் இந்த ஜாதகத்தில் அங்கே செவ்வாய் சுயசாரத்தில் இருக்காரு, புதனே கூட சேர்ந்துருக்காரு மேஷ லக்னம். அப்போ திருமால்கிட்டருந்து சங்கு சக்கரம் வாங்கிய முருகன் அங்கே இருக்கார், திருமால் வந்து தன்னுடைய சங்கு சக்கரத்தை முருகனை கொடுக்குறாரு, புதன் வந்து மகாவிஷ்ணுடைய அவதாரம், செவ்வாய் முருகனுடைய அவதாரம், செவ்வாய் முருகனுடைய அவதாரம், புதன் வந்து மகாவிஷ்ணுடைய அவதாரம், மூணாம் இடமும் ஆறாம் இடம் தான் ஆயுதத்துக்கான பாவகம், மூணாம் இடம் இயக்கம் ஆறாம் இடம் வெப்பன். அப்போ அந்த திருமாலே வந்து முருகனுக்கு சங்கு சக்கரத்தையும் ஆயுதமாக வழங்கிய இடம் அது, அங்கே முருகன் வந்து சங்கு சக்கரத்தோடு இருப்பார் கரெக்டாக. அப்போ புதன்கிறது விஷ்ணுடைய அம்சம், செவ்வாய் வந்து முருகனுடைய அம்சம், அழகில் சிறந்தவர் யார், முருகனு கிருஷ்ணர் தான், தலை சிறந்த அழகுனா முருகனு கிருஷ்ணர் தான், ரெண்டு பேரும் சிலைக்காத அழகு, முருகப்பெருமானும் கிருஷ்ண பரமாத்மா தான் அழகு, இவர் கருமை நிற கண்ணன், அவர் பவளக்கண்ணன், அவர் யார், முருகப்பெருமான், நான் அவர் அப்படி செல்லமே சொல்கிறேன் பவளக்கண்ணன்னு, அவ்வளோ அழகு, முருகன்னாலே அழகுன்னு அர்த்தம், முருகு அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம், அவ்வளோ ஒரு வீரம் செறிந்த கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கு யாரை பிடிக்கணும், முருகப்பெருமானை தான் பிடிக்கணும், உட்கார்ந்து தோம்பி கும்புறதுக்கு யாரை பிடிக்கணும், விநாயகரை தான் பிடிக்கணும், அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவருக்கு எதுக்கு ஆயுதம் தேவையில்லையே. ஸோ அப்போ அவரை போய் சங்கு சக்கர முருகனை போய் பார்த்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனையுடைய பலனில் இன்னைக்கு நம்ம இன்ஃபென்ட்ரி இந்திய இராணுவத்தினுடைய இன்ஃபென்ட்ரியில் என்னுடைய பையன்தான், என்னுடைய பையன்தான், நண்ப பையன்தான், என் பையன்தானா, என்னுடைய பையன்தானா, இன்னைக்கு காஷ்மீரில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அங்கிள் அங்கிள் போடுவான், நல்லா பேசுகிறீங்க அங்கிள்னு சொல்லி போட்டுக்கிறாங்க, அந்த பையன் சொல்கிறதே சொல்கிறேன், இன்னைக்கு இராணுவத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கான், அந்த பையனுக்கு இந்த மாதிரி தடை ஏற்பட்டு இதை போய் செய்யுங்கன்னு சொல்லி செய்த அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பையன் மூணு செலெக்ஷனில் ஃபெயிலாகி போனான், மூணாம் இடம் தான் தேர்வு, மூணாம் இடம் தான் இன்டர்வியூ, நாலாம் இடம் சக்ஸஸ் ஆகி இப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கான் அந்த பையன், அவன் புல்வாமாவில் இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த பையன், கடைசியாக இப்போ ஜேஎன்கேல தான் இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயில் வரும், ஒரே கோயில் வராது, ஒவ்வொருத்தங்க ஜாதகப்படியுமே கோயில்கள் மாறும். ஆமாம், அவன் ஜாதகத்தில் புதன் செவ்வாயோட சேர்ந்து, புதன் செவ்வாயுடன் சேர்ந்து செவ்வாய் உட்கார்ந்த இடம் கடுமையாக பாதிக்குமா, ஒரு தடையை கொடுக்காம போகாது, ஒரு காயத்தையும் ஒரு வடுவையும் கொடுக்காமல் போகாது, செவ்வாய் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு காயமும் தழும்பும் வடுவும் வந்தே தீரும். எனக்கு லக்னத்தில் செவ்வாய், எனக்கு தலையில் மண்டையில் அடிபட்டுருக்கு, லக்னத்தில் செவ்வா கரெக்டாக பாருங்க, அந்த அந்த திருமணம் முடிச்சு கரெக்டாக அந்த லக்ன ஒரு கட்டத்துக்கு ஒரு வயசுன்னு வச்சுக்குவோமே, திருமணம் முடிச்சு ஒரே வயசுல ஒரு வருஷத்துல விபத்து, தலையிலே அடிபட்டுச்சு. அப்போ நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது பிரமிப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் மண்டையில் அடிபடும், ஏன்னா உத்திராடம் விநாயகர் தலை பின்னமான நட்சத்திரம், லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ உத்திராடத்தில் அமர அஷ்டமாதிபதி தொடர்பு கொள்ள லக்னாதிபதி பார்த்திட தலையில் அடிபடும், ஏன்னா விநாயகருடைய தலை மனித தலை, அதை கட் பண்ணிட்டு யானை தலை வச்சாங்களா இல்லையா, தலையில் சர்ஜரி பண்ணுற நீங்கள் தலை சிறந்த சர்ஜரி மருத்துவர்கள், தலை சார்ந்த சர்ஜரி நிபுணர்கள், தலை சார்ந்த சர்ஜரி நிபுணர்கள் உத்திராடத்தை வந்துடுவாங்க, அடுத்த மண்டையை உடச்சு பார்க்காங்களா இல்லையா, அடுத்த மண்டையை உடச்சு பார்க்குறாங்களா இல்லையா, ஒன்று இவங்க மண்டை அடிவிடணும், இல்லை இவங்க அடுத்த மண்டையை உடைக்கணும். உத்திராடம் விநாயகர் தலை பின்னமான நட்சத்திரம், ஜோதிட சாஸ்திரத்தை இந்த நட்சத்திர வரலாறுகளை படித்தாலே ஜோசியம் வரும், நட்சத்திரத்தினுடைய அந்த வரலாறுகளையும் மகாபாரதம் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு கிளைக்கதையும் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்காங்க, அது கரெக்டு தானே, புனர்பூச நட்சத்திரம் தேசாந்திரம் போகுது, நீங்க வெளிநாடு போனவங்க ஜாதகத்தை கூட வாங்கி பாருங்க, வெளிநாடு போனவங்க எந்த ஜாதகத்தை தூக்கி பாருங்க, மேக்சிமம் நவமி திதியா இருக்கும், அல்லது புனர்பூச நட்சத்திரம் இருக்கும், அல்லது 12 குணை புனர்பூச நட்சத்திரம் இருக்கும், அல்லது 12 இடம் வலுத்து இருக்கும், அல்லது சூரியன் வலுத்து இருக்கும், சூரியன் இங்கே உதிச்சா நாளைக்கு அமெரிக்காவில் உதிக்குதா இல்லையா, காலையில் சூரியன் வளர்த்தால நிறைய வெளிநாடு சுத்தம், எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 7-8 நாடு போயிட்டு வந்துட்டேன், எனக்கு சூரியன் உச்சம் ஒரு 7-8 நாடு சுத்திட்டு வந்துட்டேன் நான்,
நான் மீதியா நம்ம ஆதனுக்கு வரக்கும்படி வெளிநாட்டுலாம் போயிட்டு வந்தாள். நான் முத முதல்ல ஃப்ளைட் ஏறி போனதே வெளிநாடு தான், புரியுதா இல்லையா? நான் உள்நாட்டு விமானத்துலலாம் பிரயாணம் பண்ணலை. நான் சொல்கிறேன் 2013 நான் அப்ராடு போயிட்டேன் நான், ஓகே, புரியுதா? அப்போ இந்த காரகத்துவம் கரெக்டாக வேலை செய்யுது. அப்போ அவருக்கு என்ன பரிகாரம்? 3, 6, 8 ஒரு தடை. அதுக்கு தடைக்கான கிரகம் யாரு? செவ்வா. அவரே லக்னாதிபதி. நீங்கள் மேச லக்னத்துக்கு கீழே விழுந்து எந்திரிச்சான்னு கேளுங்க, ஆமன் வாங்க. மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதி. அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்ந்தவங்க வாழ்க்கையில் கீழே விழுந்து எந்திரிச்சான்னு கேளுங்க, ஆமாம், பெரிய லெவலேருந்து டம்முன்னு கீழே விழுந்து எந்திரிச்சேன்னு வாங்க. எனக்கு லக்னத்தில் சனி செவ்வாய் ரெண்டு இடம் கீழே விழுந்து எந்திரிச்சிருக்கேன். ரெண்டு இடம், ரெண்டாட விழுந்ததெல்லாம் மிகப்பெரிய கடன். முதத்தடை விழுந்து எங்கள் அப்பா அம்மா சமாளிச்சுக்கிட்டாங்க. ரெண்டாட வாங்கினது மிகப்பெரிய கடன் இல்லை. இந்த சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாச்சுனாலேயே, ஆனால் அவங்க தான் மிகப்பெரிய சாதனையை செய்கிறார்கள். இப்போ இங்கேருந்து கார்கையில் போய் நம்ம ராணுவம் போய் சாதிச்சா இல்லையா? மன உறுதியோடு போராடினாங்களா இல்லையா? சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஆக்ஷனுக்கே வந்து சனி செவ்வாய் தான்மா. இயக்கத்துக்கான பாவகம் 3, யுத்தத்துக்கான பாவகம் 6. இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் அங்கே போய் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ராணுவத்துக்கு எப்படி போக முடியும்? சில சாதம் கேட்பாங்க, நான் போலீஸாக சீருடை பணிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு வாங்க. சரி, அவங்க சாத்தில் சப்போர்ட் இல்லைன்றேன், ஓப்பனாக வேற எதாவது முயற்சி பண்ணுங்க தம்பி, அது வேண்டாம். ஒருத்தர் டாக்டர் தாயி, என் நெருங்கிய நண்பர், அவர் சதீஷ்னு பேர், கோயம்புத்தூர்ல அவர் வந்து அவங்க வந்து சமூகத்தை சார்ந்தவர். என்னுடைய அலுவலகத்துக்கு டேபிள் வாங்கி கொடுத்தவர் முதல்ல 2013. அவருடைய தங்கச்சி வீட்டுக்காரர் டாக்டர், அவர் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு. சர்ஜரி பண்ண போன இடத்துல மயக்க முடி கீழே விழுந்துட்டாருமா. ஆர்த்தோ டாக்டர்மா அவரு, பேர் விவேக்னு பேர் அவர் பேர், ஆர்த்தோ டாக்டர். சர்ஜரி பண்ணுற இடத்துல பிளட்டை பார்த்து மயக்க முடி கீழே விழுந்துட்டாரு. கூட இருக்க டாக்டர் மூலம் வெளியே அனுப்பியாருனாங்களா. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மனதுக்கான ஒரு பயிற்சியெல்லாம் எடுத்து இப்போ சர்ஜரி பண்ணுறாரு. இப்படி இருக்காங்க. அந்த கிரகம் பலகீனமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல பயந்து ஓடியாந்துருவாங்கம்மா, புரியுதா? அப்போ அந்த காரகத்துவம் கரெக்டாக அது வேலை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் பரிகாரம் மாறுபடும். அதுக்கப்புறம் அவருக்கு சில கோயிலெலாம் கூட்டு போய் பரிகாரம் செஞ்சு இப்போ அவருக்கு அந்த மனதிடம் அதெல்லாம் அவருக்கு இருக்குது. சார், அதே மாதிரி சார், இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இராணுவத்தில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையாக இருக்கட்டும், போலீஸில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்க சரி வருவாங்களா, அவங்களுக்கு பொருத்தம் சரியாக இருக்கான்னு உங்கள்கிட்ட வரும்போது நீங்களுடைய ஆயுட்காலம் கம்மி அப்படின்னு சொல்லி நீங்கள் கணிச்சு சொல்லியிருக்கிறீங்களா சார்? இது வரைக்கும் யார் கேட்காத கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா. பொருத்தம் போடும்போது 100% பையனுடைய ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, நான் ஒரு ஜாதகம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்குறேன். ஏம்மா, உங்கள் வீட்டுக்காரர் சின்ன வயசுலேயே இறந்துட்டாராம்மான்னு. ஆமாம் சார், கல்யாணம் முடிச்சு 2 வருஷத்துலேயே இறந்துட்டார். என் பையன் பிறந்து 1 வருஷத்தில் இறந்துட்டார். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் கல்யாணம் முடிச்சு இளம் வயதுலேயே விதவையாகணும்னு உங்கள் ஜாதகம் இருக்குமா அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க, யாருமே சொல்லலை சார் அப்படின்னாங்க. இம்மா பொருத்தம் மட்டும் போடுவாங்கம்மா, அதை பற்றி ஆய்வு பண்ணணும். பொருத்தம் போடக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதை ஆய்வு பண்ணணும். அவங்களுக்கு ஆயுள் காலம் எவ்வளவு, எவ்வளோ காலத்துக்கு யோக திசை இருக்குது, ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் பார்க்கணும். நம்ம வந்து இந்த பேரியல் கலைங்கிறத ஒன்று வச்சு பார்க்குறோம். ஆனாலும் அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துருவேன். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், வினோத்குமாருங்கிறது தான் மாப்பிள்ளைன்னு வருதுன்னு வைங்க, எல்லா வினோத்குமாருக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட முடியுமா? சொல்லுங்கள். இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு வினோத்குமார்னு மாப்பிள்ளை வரும்னு சொல்லியாச்சு, ஓகே. ஆனால் எல்லா வினோத்குமாருக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட முடியுமா? முடியாதுல்ல. எந்த வினோத்குமார், அவருக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கா, அவருக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா, அடுத்தடுத்து யோக திசைகள் இருக்கா, திருமணங்கிறது 7ஆம் பாவகமா, 7 கட்டம் தள்ளி சுபகிரகம் இருக்கா? 7ஆம் படம் தான் திருமணம், லக்னம் நான். 7 கட்டம் வரைக்கும் என்னுடைய லைஃப் முன் வாழ்க்கை, 7 கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு பின் வாழ்க்கை. அதை எங்கள் ஊரில் கிராமங்களில் கேட்பாங்க, எப்பா முன்காடு எப்படி இருக்குது, பின்காடு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. எங்கள் ஊரில் வயசானவங்க தான் பெண்கள், வயதான பெண்கள் தான். ஆனால் பொருத்தம் போடும்போது கேட்பாங்க, எப்பா அந்த பையனுக்கு குடுப்பன் எப்படி இருக்குது, சோசியரே முன்காடு எப்படி இருக்குது, பின்காடு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இப்படிலாம் இருக்குது எங்கள் ஊரில், நெல்லை மாவட்டத்தில். 100 ரூபாய் கொடுத்து உயிர் எடுத்து கொடுக்குவாங்க. கிராமத்தில் பெண்கள் அவங்க கேட்குறது கரெக்டாக இருக்கும். ஆனால் மண்ணையும் பொண்ணையும் பார்த்து தானப்பா கொடுக்கணும்னு வாங்க. மண்ணையும் பொண்ணையும் பார்த்து தானப்பா வாங்கணும். மண்ணையும் பொண்ணையும் பார்த்து தான் வாங்கணும். மண்ணை வாங்கினா சும்மாவா, போரில் போர்போட்டால் தண்ணி வருமா, விவசாயம் செய்ய முடியுமா, பார்த்து தானே வாங்குறோம். அதே மாதிரி பொண்ணையும் வந்து நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கணும்னு எல்லோரும் விரும்புவாங்க. இந்த பொருத்தம் போடும்போது அவங்களுடைய ஆயுள் பாவகத்தை பார்க்கணும். இவங்களுக்கு என்ன திசை நடக்குது, இவங்க என்ன லக்னம், இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி திசை அஷ்டமாதிபதி புத்தியதா, அடுத்த திசைகள் வருதா, இதையை பார்த்துட்டு தான் பொருத்தம் சேர்க்கணும். பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு
நிறைய பேர் இந்த இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஆயுட்காலம் பார்க்கறது அப்படிங்கிற ரேர் தானே சார். அவசியம் பார்க்கணும். இப்போ கட்டி கொடுத்த 6 மாதத்தில் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டு வந்தாங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். பெத்த தாய் தப்புனா இருக்க அவ்வளோ விஷயம். இதை அவங்க நேரமும் சொல்ல விடாதுங்கம்மா. இது ஜோதிடரோட தவறே கிடையாது. அவங்க நேரம் சொல்ல விடாது. அவங்க நேரம் சொல்ல விடாது. இப்போ நான் எல்லா நேரமும் கரெக்டாக சொல்லிட்டேன்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து நான் எதையும் ஃப்ராங்காக பேசுகிறாள். நம்ம கடவுள் கிடையாது. கொடுக்குறாங்க, வாங்கி பார்க்குறோம். நம்மளை கண்ணை மறைச்சிரும். அவங்க நேரம் சொல்ல விடாது. எனக்கு மனசு கஷ்டமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நம்ம இப்படி சொல்லி இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. நம்மளை அதை சொல்லி கணிக்க விடாதுமா. மரண கணிதம்ங்கிறது அது யம தர்ம டிபார்ட்மெண்ட்டு. நான் தர்மனாக இருக்கணும். நான் தர்மனாக இருந்தால் தான் அதை போய் நான் சொல்ல முடியும். கரெக்டாக இல்லையா? நம்மளும் எல்லா விதமான விஷயத்தையும் அனுபவிக்கிற மனிதர்கள் தானே நம்மளும். புரியுதா இல்லையா? நல்லது கெட்டது எத்தனை விஷயங்கள் இருக்குது. அது முழுக்க நான் துறவியாக உட்காந்துட்டு உட்காந்துருக்கணும். எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு தேவைகள் இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. தேவையில்லாத மனுஷனே கிடையாது. அந்த நேரம் அது மைண்டு வேலை செய்யணும். பொருத்தம் போடும்போது என்கிட்ட வந்து நான் மேக்ஸிமம் பொருத்தம் பார்க்கறது இல்லை. அது பெரிய சாதாரண வேலை இல்லை. அது எல்லாம் கண்டுபிடிச்சாலும் முட்டாளுகளா. ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுவேன். ஷார்ட்டாக இந்த பேருக்குள்ள கொண்ட ஆள் வரும், பார்த்துக்கோங்கன்னு. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஆயுள் இருக்கான்னு அவர் பொருத்தம் பார்க்குறவங்க தான் அதை சொல்ல முடியும். அது பெரிய வேலைக்குமா. பொருத்தம் லேஸ் இல்லை. இவங்க என்ன நினைப்பாங்க, பொருத்தங்கிற சோசியை 2 நிமிஷம் இப்படி பார்த்து சொல்கிறதுன்னு. 12 பாவம் பார்க்க வேணாமா? 12 பாவகம் பார்க்க வேணாமா? அந்த பொண்ணுக்கு ஐன சைன ஒருத்தர் கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு. அவர் ஆண்மையே இல்லை. ஆண்மையில்லா ஜாதத்துக்கு பொண்ணை கட்டி கொடுத்த என்ன பண்ண? ஜோதிடம்ங்கிறது எப்படி பிரபஞ்சமோ அதே மாதிரி தான் 12 கட்டமும். நீங்கள் பிறந்திருந்து அப்படி தான் இருக்கீங்களா? இல்லை இல்லை, எவ்வளோ பரிணாம வளர்ச்சி அடைகிறீங்க, அது மாதிரி தான் இது. ஸோ அந்த அந்த அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி வரும் சார். இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி இந்த துறை சம்மந்தப்பட்டவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த துறையில் தான் மரணிக்கணுமா? எல்லா துறையிலையும் நடந்த ஆடிட்டர் கூட உட்காந்து எழுதும்போது மரணிக்கிறாரு. மரணங்கிறது நிச்சயம், அது இல்லைன்னுங்கள. அதுக்காக அந்த துறைக்கு போகிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்காயெல்லாம் சொல்லணும்னா என்னாகிற நிலமை? அவங்களும் மனிதர் தானே. பொருத்தம் பார்த்துட்டு இது ஆயில் கம்மியாக இருந்தால் ஆயில் கம்மியாக இருக்குன்னு சொல்ல போகிறோம். இல்லையா வேண்டாங்க, பொருத்தம் இல்லைன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகே சார். அடுத்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசாசையாக வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரா ஆகிருப்பாங்க. ஆனால் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்களால் அவங்க தடை ஏற்பட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்களுக்கான ஒரு பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா சார்? அது நிறையா சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக இருந்தால் கோயம்புத்தூரில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடுன்னு இருக்குது. அதில் அவங்க ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய சன்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பையனுடைய அம்மா வந்து டாக்டராக இருக்காங்க, அப்பா வந்து ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மேட்டுப்பாளையம் ரோடுன்னு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை தாண்டி டீச்சர்ஸ் காலனின்னு ஒரு காலனி இருக்குது. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவங்களுடைய சன்னு அவங்க அதெல்லாம் வந்து 2015-16 அந்த காலகட்டங்களில், 14 காலகட்டங்களில் அந்த தம்பி வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் டாக்டர் படிக்கிறாரு. எக்ஸாம் காலிலே பேப்பர் வச்சுட்டு வந்துட்டார் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே. அப்புறம் அவங்க பாட்டி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அழுது மாதிரி, ஏன்னா அவங்க பேர மேலே எல்லாருக்கும் ஒரு பிரியம் இருக்கும்ல, பாட்டி இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க செஞ்சு அந்த தம்பி இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி டாக்டர் ஆகிட்டார். இன்னைக்கு டாக்டர் ஆகிட்டார். நம்மக்கிட்ட அவங்க ஜாதகம் பார்த்தவங்க. என்னுடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் பாப்பநாக்கியம்பாளையத்தில் அவங்க வீடு. அத்தியாவசியரோடும் எங்கள் அப்புறம் அலுவலகமும் பக்கம். அவர் இன்றைக்கி முழுமையான டாக்டராக இருக்கார். அதே மாதிரி பொறியாளர்களுக்குன்னு சில கிரக சேர்க்கை இருக்குது. அப்போ செவ்வாய் சனிங்கிறது காட்டு விலங்கு, புதன்கிறது பெருமாளை சுட்டி காட்டக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் அவர் செவ்வாய் புதன்கிறது என்ஜினியர், செவ்வாய் புதன் தான் என்ஜினியர். சனிங்கிறது வந்து வேலைவாய்ப்புக்கான ஒரு கிரகம். தொழில் கல்விங்கிறதே உங்களுக்கு சனி புதன் தான் தொழில் கல்வி. சனி தொழில், புதன் கல்வி. செவ்வாய் செல்லும் பொழுது பொறியாளராக வந்துடும். அவர் நிறைய இன்ஜினியரிங் தேர்வில் வந்து நிறைய அரியர் வச்சு ரொம்ப பிரச்சனையாகி அவருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. தேர்வை கம்ப்ளீட் பண்ணணும், ஜாப்புக்கும் போகணும், நிறைய அரியர் இருக்குது. பேரண்ட்ஸ் ஒரே பிரச்சனையாகி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறாங்க. அப்போ செவ்வாய் சனி புதன் காம்பினேஷன் சரி. செவ்வாய் சனிங்கிறது காட்டு விலங்குகள், செவ்வாய் சனிங்கிறது வானரம் சரியா? அப்போ அவங்களுக்கு நான் சொன்னேன், திருவள்ளூர் பக்கத்தில் அகர மேல் அப்படிங்கிற ஊரில் பச்சை வாரண பெருமாள்,
பெருமாளுடைய புதனுடைய நிறம் என்ன? பச்சை. செவ்வாசனிங்கிறது வாரணம். ஸோ பச்சை வாரண பெருமாள் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பையனை போய் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மாதத்தில் ஒரு கிழமை மட்டும் போகணும். ஓகே, கடைசி கடைசி நாள் போங்க. கடைசியில் தேர்வு எழுதுனா சொல்கிறாங்களா இல்லையா? அரியர்கிறத கடைசியாக போய் மொத்தமாக எழுதுறது. அதனால் கடைசி புதன், கடைசி செவ்வாய், கடைசி சனி அது சொல்லி கடை எல்லாமே கடைசி. புதன்கிழமை கடைசி வார வார வாரத்தில் கடைசி புதன், வாரத்தில் கடைசி செவ்வாய், வாரத்தில் கடைசி சனி. தொடர்ந்து அந்த ஒரு மூணு மாதம் அல்லது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரம் போய்க்கோங்க. அவங்க சென்னை தான், அவங்க போய் தேர்வு எழுதி பாஸ். இம்மா ஒவ்வொன்றுக்கு இருக்குது கோயில். ஓகே, இன்ஜினியரிங் கோயில் வச்சிருக்கிறேன், ஒவ்வொன்றுக்கு இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஜாதகம் இருக்கும் மாறுபடும் தானே? 100% மாறுபடும். மாறுபடாமல் போகாது. அவங்க என்ன லக்கணம், அவங்களுக்கு அது என்ன தத்துவத்தில் இருக்குது, நிலராசி தத்துவத்தில் இருக்கா, நீர் வீட்டில் இருக்கா, இத்தனை எடுக்கணும். நான் அகரம் மேல்னு எடுத்தேன் ஏன் அப்படிங்கிறதுக்குலாம் லாஜிக் இருக்குது. திருவள்ளூர்னு ஏன் எடுத்தேங்கிறதுக்கு லாஜிக் இருக்குது. கரெக்டுங்களா? அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே சார். அந்த அகரமேல் திருவள்ளூர், இதுக்கான திருவள்ளூருக்கான பாவகம் யாருக்கா தெரியுமா? அஞ்சாம் இடம் தான் திருவள்ளூருக்கான பாவகம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். சும்மா நான் எடுத்தோடனே சும்மா நம்ம சொல்லலை. அவங்களுக்கு அதை கரெக்டாக அது போய் கிளிக் ஆகி கரெக்டாக அவங்க பண்ணிட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆயிடும். ஆனால் அவர் எஃபோர்ட் கொடுக்கணும். அவர் படிக்காமல் இருந்தாருன்னா என்ன செய்ய முடியும்? அவரும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஆளை கைப்பிடிச்சி மேலே தூக்கி விடுறோம், அவர் என்னை உள்ள இழுத்தா நானும் சேர்ந்தனமா உள்ள விழுவேன். ஒரு வடிவலைய காமெடி பார்த்துருப்பீங்கல்ல, உள்ளேருந்து இழுத்து பேசி கட்டி விடுவார், இவர் உள்ள இழுத்து போட்டு அவர் மேலே வருவார். அது மாதிரி இருக்குது. நம்ம எஃபோர்ட் கொடுக்கணும். கொடுக்காமல் எந்த ஒரு பரிகாரமும் வேலை செய்யாது. அதுக்கான முயற்சி அவங்க செய்யணும். ஓகே சார். சார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணம் வந்து ஒருத்தவங்க ஜாதகத்தில் வந்து கரெக்டாக இருந்தால் அவங்க வந்து கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க, உண்மையா சார் அப்படி? அப்படிலாம் எனக்குலாம் ஒன்றும் வேலை செய்யலை. நான் பத்திர கரணத்தில் தான் பிறந்தேன். நான் திருச்செந்தூருக்கு எத்தனை இடம் போயிருக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு தசாபுக்தின்னு ஒன்று இருக்கு. தசாபுக்தி சப்போர்ட் பண்ணாமல், ஜாதகத்தில் யோக பாவகங்கள் வேலை செய்யாமல் நீ எந்த எத்தனை கரணம் போட்டாலும் வேலை செய்யாது. எத்தனை கரணம் போட்டாலும் வேலை செய்யாது. சரி, நான் எனக்கு 48 வயசுக்கு அப்புறம் தான் நான் வெளியில் வந்திருக்கிறேன். நான் 47 வயசில் மீடியா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நான் லோக்கல் சேனல்ல கோயம்புத்தூரில் என்னை இது எல்லாருக்கும் நிறையா பேருக்கு தெரியும். யூடிவின்னு ஒரு டிவியில் பேசிகிட்டு இருந்தேன். அது போக ஏஎம்என் தொலைக்காட்சி டிவின்னு ஒரு டிவியில் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் லோட்டஸ் நியூஸில் பேசிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி யாருக்கும் எனக்கு தெரியலையே. அவங்க ஜாதகமும் அவங்களுக்கு பாக்கியம்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் எப்போ யோகம்னு இருக்குல்ல, எல்லோரும் யூடியூப்பில் பேசிட்டு அவங்க ஜாதகம் வேலை செய்யுது, அவ்வளோதான். அப்படி பார்த்தா 47 வயசு வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டம்தான் சந்திச்சிருக்கிறேன். எத்தனை தடவை நான் திருச்செந்தூர் போயிருப்பேன் சொல்லுங்கள். திருச்செந்தூரில் எத்தனை நாள் போயிருக்கிறேன். அந்த நேரம் வராமல் எதுவும் வேலை செய்யாது. ஒரு நேரம் நமக்கு வேலை செய்யணும், நேரம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நேரம் சப்போர்ட் பண்ணாமல் நமக்கு வேலை செய்யாது. கேட்டாமா? நீங்கள் எந்த கரணநாதனை கும்பிட்டாலும் தப்பு கிடையாது. அதுக்காக நான் முருகனை கும்பிடாதீங்கன்னா நான் சொல்லலை. முருகனை கும்பிடுங்க, தாராளமாக கும்பிடுங்க. நமக்கு என்ன தசா புத்தி கொடுத்துருக்கு, நமக்கு என்ன குடிப்பினை, நமக்கு என்ன அந்த பிரகாரம் தான் நடக்கும். நீங்கள் 1000 கும்பிட்டாலும் 1000 செஞ்சாலும் கிரங்க வேலை செய்யணும்ல, கண்டிப்பாக அது வரைக்கும் கிரகம் அடிச்சு சொன்னாலும் கேட்காது. கரெக்டாக இல்லையா? புரியுது. மீடியாவில் பே அதாவது வந்து பிரபலம் அடைஞ்சவங்க இருக்காங்க. மீடியாவில் எத்தனை பேர் பேசுகிறாங்க பிரபலம் இல்லாதவங்களாம் இருக்காங்கல்ல. ஏ, சினிமா இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேர் பிரபலம் ஆனவங்க இருக்காங்க? எல்லோரும் விஜய் சார் ஆயிட முடியுமா? எல்லோரும் அஜித் சார் ஆயிட முடியுமா சொல்லுங்கள்? எல்லோரும் வடிவில் எல்லோரும் காமெடி பண்ணுறவங்க தான். வடிவில் ஏன் மாதிரி காமெடி பண்ண முடியுமா? புரியுதா இல்லையா? அது மாதிரி தான் அவங்களுக்குன்னு எந்த அந்த அவங்களுக்கு நேரம் வரணும். நேரம் வரும்பொழுது எல்லா கரணனாதனும் வேலை செய்வாங்க. ஓகே சார். சரி, ஓகே சார். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வைரம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது விரைவு விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.